டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தமிழகத்தில் 29 மையங்களில் நடந்தது. கடந்த ஆண்டுக்கான டிஇடி எனும் ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் நடந்தது. இதையடுத்து பிப்ரவரி மாதம் மதிப்பெண்ணில் 5% தளர்வு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் பின்னர் 22,000 ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்ப்பதற்கான அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அவற்றை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டது. இந்நிலையில் செவ்வாயன்று டிஇடி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தமிழகத்தில் மொத்தம் 29 மையங்களில் நடந்தது. சென்னையில் அசோக் நகர் அரசு பெண்கள் பள்ளியில் நடந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணியில் டிஇடி தேர்வர்கள் கலந்து கொண்டனர். சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துட்டு நான் முடிச்சிட்டேன். எல்லா சர்டிபிகேட்ஸும் வெரிஃபை பண்ணாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நான் 89 மார்க் எடுத்திருந்தேன். கவர்மெண்ட் வந்து இந்த 5% ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுனால எனக்கு சான்ஸ் கிடைச்சது. இங்க வெரிபிகேஷன் நடந்தது, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணாங்க. எல்லாம் நல்ல முடிவு புரிஞ்சது. வேலைக்காக வெயிட் பண்ணிருக்கேன். லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்துவது தள்ளிப்போனது. சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் கலந்தாய்வு மூலம் வரும் கல்வியாண்டில் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.